மதிமுகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய ஆன்மீக தகவல்களை நம்ம தெரிந்து கொள்ள இருக்க வேண்டிய தகவல், ஆடி மாதம் மற்றும் கூழூற்றுவது ஏன் அப்படின்ற தகவலை பத்தி தாங்க. ஆடி மாதம் மட்டும் கூழூத்துறாங்க அப்படின் போது, அந்த காலத்திலேயே வந்து ஒரு முனிவர் வந்து வரம் வேண்டி வந்து தவறு இருந்திருக்காரு. நீண்ட காலமா அந்த தவத்தை இருந்ததுனால பசி பட்டினியோட தான் வந்து இருந்து தவறு இருந்திருக்காரு. அந்த பசி பட்டினியோட வந்து இருந்து தவம் இருந்து முடித்ததுக்கு அப்புறமா பார்வதி தேவி அம்மன் வந்து இறங்கி அவர் கேட்ட வரத்தை வந்து கொடுக்கறாரு. அந்த கேட்ட வரத்தை பெற்ற பின்ன அந்த முனிவர் வந்து முதல் வந்து கூழ், அந்த கூழை எடுத்துக்கொண்டு அவர் குடிக்காம பார்வதி தேவி அம்மனுக்கு வந்து கொடுக்கறாங்க. அதாவது இந்த தவத்தை அவர் புரிந்த மாதம் வந்து ஆடி மாதம். அதனாலதான் ஆடி மாதம் வந்து கூழ் ஊற்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆடி மாதம் வந்து கூழூற்ற ஒவ்வொரு வாரமே வந்து பல வழிபாடுகள் நம்ம செய்து வழிபட்டு கூழூற்றினோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சிறந்த பலன்கள் வந்து கொடுக்கும். ஆடி மாதம் கூழூற்றத்துக்கு முன்னாடி ஆடி வெள்ளி நம்ம வந்து கும்பிட்டுடணும். அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து கூழூற்றுவதை வழக்கமா வந்து வைத்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஆடி வெள்ளி நம்ம கும்பிட்டோம் அப்படின்னும் போது ஆடி வெள்ளி கும்பிடுறது என்ன மாதிரியான வேண்டுதல்கள் நம்ம செய்யலாம் அப்படின்னா, வீட்டுல மாண்ட தெய்வங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆடி வெள்ளி வந்து நம்ம கும்பிடணும். வீட்டுல இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு இந்த ஆடி வெள்ளி நம்ம வழிபடணும் தேவையில்லை. ஏன்னா நம்ம வீட்டில் மாண்ட தெய்வங்கள் தான் நம்மளுடைய வழிபாட்டு தெய்வங்களா ஆடி ஞாயிற்றுக்கிழமை அன்று நமக்கு வருவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனாலதான் கூழுற்றத்துக்கு முன்னாடி ஆடி வெள்ளியான அன்று நம்ம இந்த வழிபாட்டை செய்யணும். என்ன மாதிரியான வழிபாட்டை செய்யணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, வீட்டில் மாண்ட தெய்வங்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வீட்டு வாசப்படிக்கு வெளியில் அதாவது பூஜை அறைக்கு பக்கத்துலேயும் பூஜை அறைக்கு இருக்க இடத்துலையும் இந்த வழிபாட்டை நம்ம செய்யக்கூடாது. வீட்டு வாசப்படிக்கு வெளியிலையும் இல்லை உங்கள் வீட்டு வாசப்படிக்கு பக்கத்துலேயும் பால்கண்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல கூட வைத்து வந்து வழிபடலாம். உங்கள் வீட்டில் மாண்ட தெய்வங்களுக்காக ஒரு புது துணியை வந்து எடுத்து வந்து வைக்கணும். அவங்களுக்கு பிடித்த பலகாரங்களாக இருக்கட்டும், இல்லை உணவாக இருக்கட்டும், இல்லை காரசாரமான பொருட்களாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு உணவுப் பொருள் அவங்களுக்கு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருளை வைத்து விளக்கேற்றி அவங்கள நினைத்து 2 நிமிஷம் கண்ணை மூடி வழிபட்டீங்க அப்படின்னும் போது அந்த ட்ரெஸ்ஸை உடுத்தி கொண்டு போவார்கள் அப்படின்னு பல ஆன்மீக தகவலில் சொல்லியிருக்காங்க. ஆடி மாதம் கூழூற்றுறதுக்கு முன் இதை செய்ய மறக்காதீங்க. ஆடி மாதம் கூழூற்றும் பொழுது காலை வேளையிலேயே நீங்கள் கூழூற்றுறதுக்கு முன்னாடி 3 வயதானவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு கூழு கொடுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து கூழுத்துறதுக்காக தான் இந்த வழிபாட்டை வந்து நம்ம செய்கிறோம். ஆனால் முதல்ல 3 வயதானவர்களுக்கு செய்யணும் அப்படின்னு வந்து ஏன் சொல்கிறாங்கன்னா, அங்காளம்மன், பெரியபாளையத்தம்மன் அண்ட் முத்துமாரியம்மன் இவங்க 3 பேரும் வயதானவர்களுடைய ரூபத்தில் வந்து அந்த கூழை உங்கள் கிட்டேருந்து வாங்கி குடிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் முதல்ல 3 வயதானவர்களை கூப்பிட்டு நம்ம வந்து கூழை கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வழிபாட்டையும் செய்து முடிக்கும் வரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தெய்வங்கள் நீங்கள் எந்த தெய்வத்தை வேண்டி வழிபாட்டை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வழிபாட்டு தெய்வமா இருக்கட்டும், இல்ல உங்களோட இஷ்ட தெய்வமா இருக்கட்டும், இல்ல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குல தெய்வமா இருக்கட்டும், அவங்க யாராவது ஒரு ரூபத்துல உங்க வீட்டை தேடி வருவாங்க. நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுதலால அவங்க வீட்டுக்கு வராம கூட போகும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால கொஞ்சம் கவனத்தோட இந்த வழிபாட்டை செய்து முடியுங்க. மறக்காம அந்த 3 பெரியவர்களுக்கு செய்ய மறந்துடாதீங்க. நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னும் போது ஒண்ணும் இல்லைங்க, அவங்க வரமாட்டாங்க. அது மட்டும்தான் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு நீங்க நம்புறீங்க அப்படின்னா மற்றவர்களுக்கும் இந்த தகவலை பகிர்ந்துருங்க.